இந்த பறவையை பார்க்க இவ்வளோ தானே இருக்குது, ஆனால் அதோட முட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய முட்டை அதோட வயிற்றில் வச்சு தாங்குது? நம்ம எல்லாருமே ஆஸ்ட்ரிச்சோட முட்டை தானே பெருசுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கிவியோட முட்டை தான் இருக்கிறதுலே பெருசு. நம்ம மட்டும் இந்த முட்டை மாதிரி இருந்திருந்தோன்னா பிறக்கும் போதே 12 கிலோ இருந்திருப்போம். நியூசிலாண்டில் மட்டுமே இருக்க இந்த பறவைனால் பறக்கவே முடியாது. ஒருவேளை இவ்வளோ பெரிய முட்டை அது வயிற்றுல இருந்தனால தான் பறக்க முடியலன்னு கேட்டால், இல்லை இல்லை, அதுக்கு வேறு காரணமும் இருக்குது. இந்த கிவியோட முட்டையும் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் ஏன் பறக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நியூசிலாண்டில் வவ்வாலை தவிர வேறு எந்த பாலூட்டிகளும் இல்லாமல் பறவைகள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நியூசிலாண்ட் தனி தீவுங்கிறனாலையும் சுற்றி கடல் இருந்தனாலையும் எந்த பாலூட்டிகள்னாலையும் அங்கே வர முடியலை. ஆனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மக்கள் நியூசிலாண்டுக்கு வர வர கூடவே எலி, பன்றி, ஃபெரட், ஸ்டோவர்ட்ஸ், போசம்ஸ் மாதிரியான பாலூட்டிகளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்படி அங்கே வந்த பாலூட்டிகள் ஏற்கனவே அங்கே இந்த பறவைகளை அழிக்க ஆரம்பிச்சுது. அது எப்படி? பாலூட்டிகள் நிலத்தில் வாழ்கிறது, பறவைகள் மேலே பறக்கிறது, இது எப்படி அதை அழிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த பாலூட்டிகள் எல்லாம் நியூசிலாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா, மக்களும் பாலூட்டிகளும் நியூசிலாண்டில் இல்லாமல் இருந்தப்போ பறவைகள் எல்லாமே நிலத்திலேயே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நிலத்திலேயே கூடு கட்டுறது, நிலத்தில் இருக்க புழுவையே சாப்பிட்றது, பறக்காமல் எனர்ஜியை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்படி பறக்காமல் போனதுனாலையும் அதோட ரெக்கை சிறுசாகனாலையும் பறக்காமல் இருக்கவே அதோட உடலை தகவ அமைச்சிக்குச்சு. இந்த மாதிரி டைமில் தான் மனுஷங்களும் பாலூட்டிகளும் நியூசிலாண்டுக்குள்ளே வந்தாங்க. இப்போது பாலூட்டிகள் நிலத்தில் வாழ்கிறதா, இப்போ பறவைகளும் நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சா? அப்படி இருக்கும்போது தான் கீழே இருந்த பறவைகளையும் அதோட முட்டைகளையும் பாலூட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சுது. அப்படி அழிவை சந்திச்சுட்டு இருந்த பறவைகளில் ஒன்று தான் நியூசிலாண்டில் மட்டுமே இருக்க கிவி பறவை. இது நியூசிலாந்து முழுக்கவே அதிக எண்ணிக்கையில் இருந்துட்டு இந்த பாலூட்டிகள் அழிக்க அழிக்க 70,000 குறைஞ்சிச்சு. இந்த கிவி பறவை தான் நம்ம பெரிய முட்டை போடுறதா முன்னாடி பார்த்தோம். நம்ம எல்லாருமே ஆஸ்ட்ரிச் தான் பெரிய முட்டை போடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதோட உடம்பு சைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஆஸ்ட்ரிச்சோட முட்டை வெறும் 1% தான். அதுவே இந்த கிவியோட உடம்பு சைஸை கம்பேர் பண்ணும்போது அதோட முட்டை 15%. இப்படி ஒரு பறவையோட உடம்பு சைஸையும் அதோட முட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிவியோட முட்டை தான் இருக்கிறதுலே பெருசு. சரி, இப்போது இந்த கிவி பறவை எப்படி இவ்வளோ பெரிய முட்டையை போடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிவி பறவை நிலத்திலேயே வாழும் அப்படிங்கிறனால அதுக்கு பெருசாக எந்த எனர்ஜியுமே தேவைப்படாது. அந்த இருக்கிற எனர்ஜி எல்லாமே முட்டை உருவாக்க தான் பயன்படுத்துது. கூடவே அம்மாவோட சத்தும் முட்டைக்கு கிடைக்கிறனால முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிவி பறவையை பொறுத்த வரைக்கும் பெண் பறவை முட்டை போட்ட அப்புறம் ஆண் பறவை அதை 80 நாள் வரைக்குமே அடகாத்துட்ருக்கும். எதுக்காக அப்படின்னா, முட்டை பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். சரி, எதுக்கு தான்ப்பா முட்டை பெருசாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம பார்க்குற பறவை எல்லாமே முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதோட அம்மா அப்பா உணவு கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு அதை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த கிவியை பொறுத்த வரைக்கும் முட்டையிலேருந்து வெளியே வந்ததுமே அதோட அம்மா அப்பா அந்த குட்டியை வெளியே விட்டுரும். என்னது, வெளியே விட்டுருமா? அப்போ அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த கிவி எல்லாமே முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதோட வயிற்றில் யோக் சாக் கேட்கும். அதில் மஞ்சக்கரு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால அதுலேருந்து கொஞ்சம் சத்தை எடுத்துக்கிட்டு 10 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே இருக்க உணவையே தேட ஆரம்பிக்கும். இப்படி தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற அளவுக்கு பெருசாகணும் அப்படிங்கிறனால தான் இந்த முட்டை எல்லாமே பெருசாக இருக்குது. இப்படி இருக்க முட்டையும் சரி, அம்மா அப்பா விட்ட சின்ன பறவையும் சரி, பாலூட்டிகள்னால பெரிய ஆபத்தை சந்திச்சு அதோட எண்ணிக்கை 70,000 குறைஞ்சிருக்கு. அதனால் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதோட முட்டையை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து அடைக்காத்து அது வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரியான கருவியெல்லாம் பொருத்தி திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பறவையெல்லாம் சரியாக தான் இருக்கா, எந்த ஆபத்தும் இல்லையா, வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. கூடவே நியூசிலாண்டுக்குள்ளே வந்த பாலூட்டிகளோட எண்ணிக்கையும் குறைக்கிற முயற்சியில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இப்போது இது கூடவே கிவி பற்றின வேறு சில ஆச்சரியப்படுற மாதிரி விஷயத்தையும் பார்த்துடலாம். ப்ரௌன் கிவி, கிரேட் ஸ்பாட்டட் கிவி, லிட்டில் ஸ்பாட்டட் கிவி, ரோவி, டோக்கியோக்கா அப்படின்னு 5 வகையான கிவி பறவை இருக்குது. இது 25 வருஷத்துலேருந்து 50 வருஷத்து வரைக்குமே உயிர் வாழும். இந்த பறவையெல்லாம் நம்ம நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரவு நேர பறவைகள். இது பகல் நேரத்துலலாம் குகைக்குள்ளேயே இருந்துட்டு இரவு நேரத்தில் தான் வெளியவே வரும். மித்த பறவைகளுக்கெல்லாம் மூக்கு இந்த இடத்துல இருக்கும், ஆனால் இந்த கிவிக்கு அதோட பீக் அதாவது அலகில் கடைசியில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நிலத்தில் உணவு தேடி சாப்பிட்றதுக்காக தான். இந்த பறவை எல்லாமே ரேட்டேஜ் அப்படிங்கிற குரூப்பு கீழே தான் வரும். ரேட்டேஜ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக பறக்கக்கூடிய பறவைக்கெல்லாம் ஸ்டெர்னம் அப்படின்னு நெஞ்சு பகுதியில் ஒரு எலும்பு இருக்கும். அது கொஞ்சம் கடினமாகவும் ரெக்கையெல்லாம் அதில் கனெக்ட் ஆகி இருக்கும். அதனால தான் அந்த பறவையெல்லாம் பழசுது. அதுவே இந்த கிவி பறவைக்கு ஸ்டெர்னம் அப்படிங்கிற எலும்பு ஸ்மூத்தாகவும் ரெக்கை சின்னதாகவும் இல்லை இல்லாமே இருக்கும். அதனால தான் இந்த கிவி எல்லாமே நிலத்தில் பறக்காமல் வாழுது. இந்த கிவியை ஹான்ட்ரரி மம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, அதோட மூக்கு, உடல் அமைப்பு ரெக்கை சின்னதாக பறக்க முடியாமல் பாலூட்டிகள் மாதிரி இருக்கிறனால தான்.
அது மட்டும் இல்லாமல் அதோட உடலமைப்பும் நிலத்துக்கு ஒத்து போகிற மாதிரியான கலரில் இருக்கனால அது வேற ஏதாவது பெரிய உயிரினமோ இல்லை பறவையோ தாக்க வரும்போது தப்பிக்கிற மாதிரி இருக்குது. இது நியூசிலாண்டில் மட்டுமே இருக்கிறனால நியூசிலாந்து மக்களையே கிவின்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த நாட்டுக்கே ஒரு சின்னமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட சாதாரணமாக இருக்க பாச்சைப்பூச்சி எப்படி அதோட சத்தத்தை வச்சு அதோட வாழ்க்கையை வாழுது, அந்த சத்தத்தை வச்சு எப்படி எதிரிகளை பயமுறுத்துது, அந்த சத்தத்தை வச்சு நம்ம எப்படி டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்து கூடவே குழந்தை பிறக்காதவங்களுக்கு புள்ளப்பூச்சியை வாழைப்பழத்தில் வச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பற்றி நம்மளே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்துருங்க.